வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல பிரியாணிக்கு சைடிஷா கத்திரிக்காய் கிரேவி எப்படி டேஸ்டா செய்யலான்னு இந்த வீடியோட பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்காக நான் 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் மிளகு, கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இது 50 கிராம் வேர்க்கடலை. இது தோலை நீக்கிட்டு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது ஏற்கனவே வறுத்து எடுத்த வேர்க்கடலை தான், நம்ம இருந்தாலும் மறுபடியும் வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம 50 கிராம் வெள்ளை எள்ளை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு கிடைக்கலன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். இது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரியிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா எள்ளும் இந்த மாதிரி நல்லா பொரியணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆறின ஒன்று மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகும் மிளகும் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம சீரகத்தையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக வெந்தயத்தையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கத்திரிக்காவை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதை இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க எண்ணெயில். ஒரு சின்ன தக்காளியும் அரை வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி கத்திரிக்காய் கூட சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பிடிக்கும். இது கூட 2 காஞ்ச மிளகாவும் 1 கை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளையும் கடலையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நான் வந்து எலுமிச்சை சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூளை சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை இதில் ஊற்றிடலாம். 1 கப் புளித்தண்ணியை இதில் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வறுத்த கடலையும் எள்ளையும் இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அரை வெங்காயமும் 1 தக்காளியும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இதை கிரேவியில் சேர்த்துடலாம். இது கிரேவிக்கு நல்லா ஒரு திக்னஸை கொடுக்கும். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம வந்து மிக்சி கழுவுன தண்ணியை இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் புளித்தண்ணியை சேர்த்துக்கணும். இல்லைன்னா கத்திரிக்காய் வேகாது. கடைசியாக நீங்கள் வந்து வறுத்தரைச்ச பொடியை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா நச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் நமக்கு வந்து சூப்பராக கிரேவியாக கிடைக்கும். கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்தரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இது நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு கூடுதலாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்குங்க. மறுபடியும் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு 6 டேபிள் ஸ்பூன் சரியான அளவாக இருந்தது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் கூடுதலான டேஸ்ட்டை தரும். கத்திரிக்காய் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது செய்ய எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. பாருங்க, சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.